ஹலோ விவேஸ் வெல்கம் டு சேவிங்ஸ் பிளான் 2023. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபோர் ஸ்டாப்ஸில் இருக்கக்கூடிய எஃப்டி திட்டத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதையும் நம்ம இந்த வீடியோ மூலியமாக பார்க்கலாம். ஸோ இந்த சேமிப்பு அப்படின்றது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வாழ்நாள் முழுவதுமே சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வயதுன்றது கூடிட்டே போகும். ஸோ வயதாக கூடிய காலத்தில் நமக்கு ஓய்வுன்றது ரொம்பவே தேவைப்படும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு இன்கம் வேணும், அடுத்தவங்கள நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எஃப்டி திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எஃப்டி திட்டத்தின் மூலிமா என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ வழங்கிட்டுருக்காங்க, இதனால் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். இந்த எஃப்டி திட்டத்தை உங்களுக்கு நியரஸ்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் இந்த திட்டத்தை தொடங்கிக்கலாம். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம இந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணுறது மூலிமா நமக்கு சேஃபாகவும் 100% செக்யூர்டு அண்ட் ரிட்டர்ன்ஸும் நமக்கு கேரண்டியாக கிடைக்கும். ஸோ அடுத்தது இந்த எஃப்டி திட்டத்தை யாரெல்லாம் தொடங்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். 18 வயசு பூர்த்தி அடைந்த இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தை தொடங்க முடியும். ஸோ இதனுடைய டெபாசிட் தொகை அப்படின்னு பார்க்கும்போது 1000 ரூபாய் நம்ம செலுத்தி இந்த எஃப்டி திட்டத்தை தொடங்க முடியும். அதிகபட்ச டெபாசிட் தொகையாக எவ்வளோ வேணாலும் செலுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அளவு கிடையாது, இவ்வளோ தான் டெபாசிட் லிமிட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. மினிமம் 1000 ரூபா, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நம்மளுடைய வசதிக்கேற்ப நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னுடைய காலம் அப்படின்னு பார்த்தாக்க இதில் 4 டைப்பாக இருக்குது. அதாவது 1 இயர் எஃப்டி, 2 வருஷம் எஃப்டி, 3 வருஷம் எஃப்டி, 5 இயர்ஸ் எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக இருக்குது இந்த எஃப்டி திட்டம் வந்து பார்த்திங்கனாக்க. ஸோ அவங்களோட விருப்பத்திற்கேற்ற மாதிரி இதில் ஏதாவது ஒரு டெபாசிட், அதாவது 1 இயருக்கோ இல்லை 2 இயருக்கோ 3 இயருக்கோ 5 இயருக்கோ அவங்களுடைய வசதிக்கேற்ப விருப்பத்திற்கேற்ப ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்க முடியும். அதோட இந்த எஃப்டி திட்டத்தில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டுருக்காங்க, நம்ம இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 1 இயர் எஃப்டியில் நம்ம வந்து பார்த்திங்கனாக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 6.90 அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கிட்டுருக்காங்க. அதுவே 2 வருஷம் 3 வருஷம் எஃப்டி திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டுருக்காங்க. 5 வருஷம் எஃப்டியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்க 7.50 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ வழங்கிட்டுருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் இந்த 5 வருஷத்தில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம 5 லட்சரூபா நம்ம டெபாசிட் செய்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு 5 லட்சரூபா நம்ம இதில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னாக்க வட்டி வந்து 7.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டுருக்காங்க. டெபாசிட் காலம் 5 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ 5 வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 226,647 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிரும். ஸோ டோட்டலாக மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 726,647 ரூபா நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் மட்டுமே கிடைச்சிரும். ஸோ இந்த எஃப்டி திட்டத்துக்கும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு டைமும் ஒவ்வொரு குவார்ட்டர்லி ஒன்ஸு இந்த ஃபோர்ஸ் டைப்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த மந்தோடது 4.7 அளவுக்கு 5 இயர்ஸ்க்கு வாங்கிட்டுருக்காங்க. ஸோ வரக்கூடிய மாதத்தில், அதாவது 3வது குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆகும் போது இதில் இதனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸும் நடக்கலாம், இல்லாமல் சேம் இதே அளவாகவும் கண்டினியூ நடக்கலாம். ஸோ சேஞ்சஸ் நடக்குதுன்னா அதுக்கான வீடியோ நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னாக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.